பிளவ வருடத்தின் சித்திரை மாதம் முடிந்து வைகாசி மாதம் தொடங்க இருக்கிறது. இந்த வைகாசி மாதத்தை மாதவ மாதம் என்றும் அழைப்பார்கள். எல்லா கிரகங்களையும் கட்டுப்படுத்துவது நவகிரகங்களின் தலைவனான சூரிய பகவானே. அப்படிப்பட்ட சூரிய பகவான் ரிஷப ராசியில் சஞ்சரிக்கும் காலமே இந்த வைகாசி மாதம். சூரியனின் வகை கிரகமான சுக்கிரனை ராசி அதிபதியாக கொண்ட ரிஷபத்தில் சூரியன் சஞ்சரிக்கின்றார். அவருடன் சுக்கிரன், புதன், ராகு பகவான் இணைந்து சஞ்சரிக்கிறார்கள். செவ்வாய் சந்திரனோடு இணைந்து மிதுன ராசியில் சஞ்சரிக்கின்றார். வைகாசி மாதம் 15 தேதி சுக்கிரன் மிதுன ராசிக்கு செல்கிறார். அங்குள்ள செவ்வாயோடு இணைந்து சுக்கிர மங்கள யோகத்தை உருவாக்குகிறார். பின்னர் வைகாசி 20 தேதி கடக ராசிக்கு மாறி அங்கு நீச்சம் பெறுகிறார். கேது பகவான் விருச்சுவ ராசியில் இந்த மாதம் முழுவதும் சஞ்சரிக்கின்றார். வக்ரமடைந்த சனி பகவான் மகர ராசியிலும் அதிசாரமடைந்த குரு பகவான் கும்ப ராசியிலும் சஞ்சரிக்கின்றார்கள். இந்த கிரக நிலைகள் மற்றும் ராசி மாற்றத்தால் மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் இந்த வைகாசி மாதம் கிடைக்கும் என்று பார்க்கலாம். அன்பான மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வைகாசி மாதம் எப்படி இருக்கும், என்னென்ன பலன்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் என்று பார்க்கலாம். வைகாசி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் சனி பகவான் வக்ர இயக்கத்தில் இருக்கின்றார். அவரை 6 இடத்தில் சஞ்சரிக்கும் செவ்வாயை பார்க்கின்றார். எனவே எதிலும் கூடுதல் விழிப்புணர்ச்சியுடன் இருப்பது நல்லது. மருத்துவ செலவுகள் அதிகரிக்கும். உங்கள் ராசிக்கு அதிபதியாகவும் தனாதிபதியாகவும் விளங்கும் சனி பகவான் வக்ர இயக்கத்தில் இருக்கிறார். எனவே ஆரோக்கியத்தில் அடிக்கடி அச்சுறுத்தல் ஏற்படும். குடும்ப பிரச்சனை ஒவ்வொன்றாக தலை தூக்கும். வீடு மாற்றங்கள், இடமாற்றங்கள் பற்றி சிந்திக்கலாம். பணிபுரியும் இடத்தில் சக பணியாளர்களால் உங்களுக்கு தொல்லைகள் ஏற்படும். பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு வீண் பழிகளும் விரயங்களும் ஏற்படலாம். உங்கள் ராசிநாதன் சனி பகவானை 4-11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான செவ்வாய் பார்க்கின்றார். மாத தொடக்கத்திலேயே இந்த அமைப்பு இருக்கிறது. செவ்வாய் பகவானும் சனி பகவானும் ஒன்றுக்கொன்று பகை கிரகம் என்பதால் அவைகளின் பார்வை பலத்தால் எதிர்பாராத திருப்பங்கள் ஏராளமாக நடைபெறலாம். குறிப்பாக நட்பு பகையாகலாம். நம்பிக்கைக்கு உரியவர்கள் உங்களை விட்டு விலகலாம். உடன்பிறப்புகளின் வழியில் நடைபெற இருந்த சுப நிகழ்வில் தாமதங்கள் உருவாகலாம். உங்கள் ராசிக்கு 5-10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவரோடு 6-9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான புதன் இணைந்து சஞ்சரிக்கின்றார். எனவே புத சுக்கிர யோகம் உருவாகிறது. சூரியனும் இணைந்திருப்பதால் புத ஆதித்ய யோகமும் ஏற்படுகிறது. எனவே பிள்ளைகள் வழியில் பெருமைக்குரிய தகவல்கள் வந்து சேரலாம். அவர்களின் பட்ட மேற்படிப்பு சம்பந்தமாக எடுத்த முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றி உண்டாகும். திட்டமிட்ட காரியங்களில் இருந்து குறுக்கீடுகள் அகலும். தெய்வ திருப்பணிகளுக்கு உங்களால் முடிந்த உதவியை செய்து வாருங்கள். உத்தியோகத்தில் பணி நீக்கம் செய்யப்பட்ட மீண்டும் பணியில் சேர வாய்ப்புகள் வரும். மே 29 தேதி மிதுன ராசிக்கு சுக்கிரன் வருகிறார். அங்குள்ள செவ்வாயோடு இணைந்து சுக்கிர மங்கள யோகத்தை உருவாக்குகிறார். எனவே பொருளாதாரத்தில் நிறைவு ஏற்படும். மூடி கிடந்த தொழிலுக்கு இனி திறப்பு விழா நடத்தி பார்ப்பீர்கள். பெண்களின் சுப சடங்குகள், மனவிழா, மணிவிழா போன்றவை நடைபெறுவதற்கான அறிகுறிகள் தென்படும். சங்கிலி தொடர்போல் வந்த கடன் சுமை இனிமேல் பாதிக்கு மேல் குறையலாம். ஜூன் 3 தேதி கடக ராசிக்கு செவ்வாய் வருகிறார். அங்கு அவர் நீச்சம் பெறுகிறார். எனவே ஆரோக்கிய பாதிப்புகள் அதிகரிக்கலாம். வாங்கிய கடனுக்காக சொத்துக்களை விற்கும் சூழ்நிலையும் சிலருக்கு உருவாகும். செவ்வாய் சனியின் பார்வை இக்காலத்தில் தொடர்வதால் கொடுக்கல் வாங்கல்களிலும் ஒரு சிலருக்கு ஏமாற்றங்கள் ஏற்படும். இம்மாதம் வரும் சனிக்கிழமை தோறும் அனுமன் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். உத்திராடம் 2 பாதம் முதல் திருவோணம் அவிட்டம் 2 பாதத்தை கொண்டதுதான் இந்த மகர ராசி. குடும்ப உறவுகளை பொறுத்தவரை செவ்வாய், சுக்கிரன் மற்றும் கேது ஆகிய 3 கிரகங்களும் சாதகமாக சஞ்சரிக்கின்றது. சனி பகவான் ஜென்ம ராசியில் நிலை கொண்டிருந்தாலும் அது அவரது ஆட்சி வீடாக இருப்பதால் அதிக சிரமங்களை ஏற்படுத்த மாட்டார். ராகு பகவான் உங்கள் ராசிக்கு அர்த்தாஷ்டக ராசியான மேஷத்தில் நுழைவாயிலில் அமர்ந்திருப்பதால் எதை செய்யும் பொழுதும் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டும். வருமானம் திருப்திகரமாக இருப்பினும் செலவுகளை கட்டுப்படுத்த இயலாது. மாதத்தின் கடைசி வாரத்தில் நிதி நெருக்கடி ஏற்படலாம். குடும்ப பொறுப்புகள் சம்பந்தமாக அதிக அலைச்சல்கள் ஏற்படும். சிறு சிறு உடல் உபாதைகள் ஏற்பட்டு எளிய மருந்துகளினால் சரியாகலாம். திருமண முயற்சிகளில் அவசர முடிவுகளை எடுக்க வேண்டாம். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு அன்றாட பணிகளில் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டியதன் அவசியத்தை உங்களின் கிரக நிலைகள் எடுத்து காட்டுகிறது. மேல் அதிகாரிகளுடன் எக்காரணத்தை கொண்டும் வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டும்.
வேண்டாம். சக ஊழியர்களின் குடும்ப பிரச்சனைகளில் நீங்கள் தலையிடவே கூடாது. தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு இது வாய்ப்புகளாக இருக்கும். நிர்வாகத்தினரை பற்றி உங்கள் சொந்த கருத்துக்களை சக ஊழியர்களிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். ஏனெனில் சிறு தவறும் பெரிய பிரச்சனையில் உங்களை மாட்டிவிடக்கூடும். தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை உற்பத்தியை அளவோடு வைத்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் சந்தை நிலவரம் அனுகூலமற்று மாறுவதற்கு சாத்தியக்கூறுகள் உள்ளது. மாத கடைசியில் லாபம் சிறிது குறையலாம். சக கூட்டாளிகளினால் உங்களுக்கு பிரச்சனைகள் எழக்கூடும். இந்த நேரத்தில் பொறுமையும் நிதானமும் உங்களுக்கு அவசியம் தேவை. கலைத்துறையினருக்கு கிரக நிலைகளின்படி அதிக நன்மைகள் எதிர்பார்ப்பதில் பயனில்லை. பணப்பற்றாக்குறை சற்று கடினமாக இருக்க கூடும். ஆடம்பர செலவுகளை முடிந்தவரை கண்டிப்பாக குறைத்துக் கொள்ளுங்கள். நடிகைகள் அழகு நிலையங்களில் நவீன சிகிச்சை எடுத்துக் கொள்வதில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தவறான சிகிச்சையினால் இருக்கும் அழகையும் கவர்ச்சியையும் இழப்பதற்கு சாத்திய கூறுகள் உள்ளது. எனவே நீங்கள் எதை செய்வதாக இருந்தாலும் ஒருமுறைக்கு பலமுறை யோசித்து செய்யுங்கள். அரசியல் துறையினருக்கு ஆதிபத்தியம் கொண்டுள்ள கிரகங்கள் ஓரளவு உங்களுக்கு சாதகமாகவே இருப்பதால் இந்த வைகாசி மாதம் உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்படலாம். தேர்தலில் நின்றிருந்தால் வெற்றி கனி ஈட்டுவதில் சற்று கடினமாக இருந்திருக்கும். பண விரயம் சற்று அதிகமாகவே இருக்கும். இதற்காக நீங்கள் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையும் உருவாகலாம். விவசாய துறையில் உள்ளவர்களுக்கு வயல் பணிகளில் கடின உழைப்பு இருந்தாலும் அதற்கு ஏற்ற விளைச்சலும் வருமானமும் கிடைத்தால் மட்டுமே உங்களுக்கு மன நிறைவை அளிக்கும். கால்நடைகள் பராமரிப்பின் மூலம் உங்களுக்கு பணம் அதிகம் செலவாகலாம். அரசாங்கத்தின் மூலம் பல நல்ல உதவிகள் வந்து சேரும். பெண்களுக்கு இந்த வைகாசி மாதம் விரயங்கள் சற்று அதிகரிக்கும் மாதமாகவே இருக்கும். வீடு மாற்றங்கள் மட்டுமல்லாமல் உத்தியோக மாற்றங்களும் கூட உருவாகலாம். ஆரோக்கியத்தில் சற்று கவனம் செலுத்த வேண்டும். கணவன் மனைவிக்குள் பிணக்குகள் ஏற்படாமல் இருக்க விட்டுக் கொடுத்து செல்லுங்கள். தாய் மற்றும் உடன்பிறப்புகளின் ஆதரவு கிடைக்கும். எதையும் அனுபவஸ்தர்களிடம் ஆலோசனை கேட்டு செய்யுங்கள். பணிபுரியும் இடத்தில் கேட்ட சலுகைகள் கிடைக்கும். அவ்வப்போது சிறு சிறு உடல் உபாதைகளும் நெருங்கிய உறவினர்களுக்கு இடையே ஏற்படும் வாக்குவாதங்களும் உங்களின் மன நிம்மதியை பாதிக்கக்கூடும். மாணவ மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் நீடிக்கும். சக மாணவர்களுடன் பழகும் பொழுது அளவோடு வைத்துக் கொள்ளுங்கள். இரவில் அதிகம் கண்விழித்து படிப்பதை மட்டும் தவிர்த்து விடுவது நல்லது. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரும் நாட்கள் என்று பார்த்தால் வைகாசி 1, 4, 8, 12, 20, 24, 26 ஆகிய நாட்கள் இல்லம் தேடி நல்ல செய்திகள் வந்து சேரும் நாட்களாக இருக்கும். சந்திராஷ்டம தினங்கள் என்று பார்த்தால் 5, 6, 7 தேதி வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம் நீடிக்கிறது. இந்த நாட்களில் முக்கிய முடிவுகள் எடுப்பதை முடிந்தவரை தவிர்த்து விடுவது நல்லது. தொழில் செய்யும் இடத்திலும் இருசக்கர வாகனத்தில் செல்லும் பொழுதும் கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டும். செவ்வாய் மற்றும் சனிக்கிழமைகளில் அசைவ உணவை தவிர்த்து வாருங்கள். சனிக்கிழமை தோறும் அனுமன் வழிபாட்டை மேற்கொள்வது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். சனிக்கிழமை தோறும் நவகிரகத்தில் உள்ள சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபட்டு வாருங்கள். ஏகாதசி நாட்களில் பெருமாளுக்கு விரதம் இருந்து நிதிநிலைகள் முன்னேற்றத்தை பெறுங்கள். உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் பெறுவதற்கு யோகா தியானம் செய்து வாருங்கள். நீர்ச்சத்து நிறைந்த உணவு வகைகளை அதிகம் உட்கொள்ளுங்கள். இம்மாதம் முழுவதும் உங்களுக்கு தேவைப்படும் அனைத்து விஷயங்களிலும் பொறுமை நிதானத்துடன் இருக்க வேண்டும். பிறருடன் பழகுவதையும் அளவோடு வைத்துக் கொள்ளுங்கள். இந்த வைகாசி மாதம் மகர ராசிக்காரர்களுக்கு அமைதியாகவும் எதிலும் விழிப்புணர்ச்சியோடும் இருக்க வேண்டிய மாதமாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்கள் வீடியோ அப்டேட்களை பெற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.